ஹலோ ஆல், வெல்கம் டு அக்ஷராசனம். ஆல்ரெடி நாம் ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே கற்றுக்கிட்டோம். என்ன பண்ணினோம், நம்ம நான் ஜீரோ மைனர், எது லார்ஜஸ்ட் நான் ஜீரோ மைனரோ அதுதான் ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம். ஆனால் அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் லெங்த்தியான மெத்தட். அதில் எப்போவுமே நீங்கள் டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். 3x3 ஒருவேளை நான் ஜீரோ ஆகலைன்னா அப்புறம் 9 2x2 மைனரோட நான் ஜீரோ கண்டுபிடிக்கணும், எது நான் ஜீரோவாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது ரொம்ப லெங்க்தி ப்ராசஸ். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் தட், இன்னும் கொஞ்சம் சிம்பிள், நம்மளுடைய ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான மெத்தடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த மெத்தடை நம்ம செய்யறதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன, பேசிக்காக சில விஷயங்கள் மாற்றுறீங்க நீங்கள் அந்த மேட்ரிக்ஸில், லைக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே மாற்றி போடுறதுனால நமக்கு தேவையான ஃபார்மில் வந்து அந்த மேட்ரிக்ஸை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி எலிமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு மூணு விதமாக சேஞ்ச் பண்ணலாம் நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. அந்த மூணு கண்டிஷனை இப்போ முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இன்டர்சேஞ்ச் ஆஃப் எனி டூ ரோஸ். நீங்கள் வந்து ஒரு மேட்ரிக்ஸில் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா, ஏதாவது ரெண்டு ரோவை நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அதாவது ஆர்ஐ இஸ் இன்டர்சேஞ்ச் டு ஆர்ஜே, ரெண்டு ரோவை நீங்கள் மாற்றி எழுதிக்க முடியும், எழுதினாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 இருக்கா, இதில் வந்து நான் வந்து இப்போ முதல் ரோவையும் செகண்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுவேன்னா, R1 இஸ் இன்டர்சேஞ்ச் டு R2 அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நான் போட்டேன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸு 3 4 1 2 இப்படி மாறிடும். இந்த மாதிரி நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 0 4 5 9 2 7 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் முதல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து R1 இம்ப்ளைஸ் R2, R1 R2வாக மாறப்போகுது. அப்போ என்ன செய்வேன்னா, இது R1 இது R2, இந்த R1-ஐ வந்து இங்கே இருக்கிற R1-ஐ இங்கே கொண்டு போயிடணும். லைக் 0 4 5 1 2 3 9 2 7 இப்படி மாறிடும். ஓகே, இப்போ இது பாருங்களேன், இது வந்து R1 இது R2 இது R3. இப்போ இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் இதுலேயே பண்ணுறேன் பாருங்கள். R2 இம்ப்ளைஸ் R3, R2 இம்ப்ளைஸ் R3 நான் சொன்னேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த R2 R3-ஆக மாறப்போகுதுன்னு அர்த்தம். அப்போது என்னாகும், இந்த R2 வந்து இங்கே R3-ஆக வந்துடும், கீழே இருக்கிற R3 R2-ஆக மேலே போயிடும். இதனால் எந்த இதுவும் நம்ம பண்ணிக்கலாம், எந்த சேஞ்சும் வராது. ஸோ 0 4 5 9 2 7 1 2 3 இப்படி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் முதல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்டர்சேஞ்ச் எனி டூ ரோஸ் ஆர் காலம்ஸ். எந்த மேட்ரிக்ஸாக இருந்தாலும் அதனுடைய ரெண்டு ரோவை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால எந்த தப்பும் வராது. அது நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக நம்ம பண்ணுறது, சம் போடுறதுக்காக. ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஈச் எலிமெண்ட் ஆஃப் அ ரோ ஆர் அ காலம் பை அ நான் ஜீரோ ஸ்கேலார். ஒவ்வொரு ரோவையும் ஒவ்வொரு காலத்தையும் ஏதாவது ஒரு நான் ஜீரோ ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் நமக்கு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது வந்து R1 இது வந்து R2. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, R1 இம்ப்ளைஸ் கே இன்ட்டு R1. இந்த கேங்கிறத வந்து நான் 2 போட்டுக்கலாமா, 2 இன்ட்டு R1. அப்போ இது என்ன ஆகும், திஸ் வில் பிகம் இந்த R1-ன நீங்கள் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 இதுதானே R1. ஸோ 2 1s are 2 2 2s are 4, இந்த 3 4-ஐ அப்படியே போட்டுடணும். இப்போ ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணி மாற்றி போட்டுட்டேன் இந்த மேட்ரிக்ஸை. இப்போ இதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸை பாருங்களேன், R2 இம்ப்ளைஸ் 3 இன்ட்டு R2 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி மாறும்னா, 1 1 1 அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல 3-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 இன்ட்டு 3 6, 4 இன்ட்டு 3 12, 2 இன்ட்டு 3 6 6 12 6
த்ரீ டூ ஒன். மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த பர்டிகுலராக நான் எந்த ரோவை மல்டிப்ளை பண்ணுறேனோ அந்த ரோ மட்டும்தான் மாறும். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆர்ஐ இம்ப்ளைஸ் கே இன்ட்டு ஆர்ஐ. எனி ரோ நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ரோவை ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாலாம் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் போட்டாலும் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறிடும், அந்த மேட்ரிக்ஸ் மாறிடும். அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அடிஷன் டு த எலிமெண்ட் ஆஃப் எனி ரோ த சேம் ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எனி அதர் ரோ. அதாவது நான் இங்கே இருக்கிற இந்த எலிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் ரோவையும் ஆட் பண்ணியும் எழுதிக்கலாம். அதாவது ஆர் ஒன் இம்ப்ளைஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ இப்படி நான் எழுதிக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, திஸ் வில் பிகம் ஆர் ஒன் ஒன் ப்ளஸ் த்ரீ. ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் ஆட் பண்ணி போட்டால் வரும். அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ என்ன ஃபோர், டூ ப்ளஸ் ஃபோர் என்ன சிக்ஸ், த்ரீ ஃபோர் இப்படி நான் போட்டுக்கலாம். இதுதான் இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஏதாவது ஒரு ரோவை எடுத்துக்கோங்க, அந்த ரோவையும் இன்னொரு ரோவை ஏதாவது மல்டிப்ளை பண்ணியும் நீ ஆட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியும் நான் செய்யலாம். இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ த்ரீ ஃபோர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் ஆர் ஒன் இம்ப்ளைஸ் ஆர் ஒன் ப்ளஸ் டூ ஆர் டூ இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி போட்டால் என்ன ஆகும், எனக்கு ஆர் ஒன் இது இந்த ஆர் ஒன் மற்றெல்லாம் அப்படியே வந்துடும். நீங்கள் பாக்கியெல்லாம் அப்படியே எழுதிடலாம். ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ த்ரீ ஃபோர் இதெல்லாம் நீங்கள் அப்படியே எழுதிடலாம். இங்கே சேஞ்ச் எங்கே வருது, ஆர் ஒனில் மட்டும்தான் வருது. ஆர் ஒன் இம்ப்ளைஸ் ஆர் ஒன் ப்ளஸ் டூ ஆர் டூ. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், ஆர் ஒன் வந்து ஒன்று ப்ளஸ் டூ ஆர் டூ, ஆர் டூ ஜீரோ. ஸோ டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, அப்போ ஒன். அப்போ இந்த இடத்துல ஒன்றுன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் ஒன் என்னது டூ, ஆர் டூ என்னது ஃபோர். அப்போ டூ ஆர் டூ என்ன ஆகும், ப்ளஸ் ஃபோர் இஸ் எயிட். அப்போ இங்கே டென்னுன்னு மாறிடும். மூணாவது சிக்ஸ், ஆர் த்ரீ வந்து த்ரீ ப்ளஸ் ஆர் டூ வந்து டூ ஆர் டூ இல்லையா, அதனால் டுவெல் ஃபிஃப்டீன். அப்போ இது ஃபிஃப்டீன். அப்போது இந்த மாதிரி நாம்னு எந்த ஒரு ரோ எடுத்துக்கிட்டாலும் அந்த ரோவோட வேறு ஏதாவது ரோவையும் ஆட் பண்ணி அந்த ரோவில் இருக்கிற இடத்துலையே போட்டுக்கலாம். இல்லை கீழே இருக்கிற ரோவில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரோலையே மல்டிப்ளை பண்ணிவிட்டு வேறு எதையாவது ஆட் பண்ணலாம். என்ன வேணால் நான் பண்ணலாம். ஸோ இந்த மூணு தான் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்.